தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 2 கோடியை நெருங்கியுள்ளது. தொற்று காலத்தில் பணிபுரிந்து வரும் தற்காலிக பணியாளர்கள் முன்னுரிமை அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய வாய்ப்பு அளிக்கப்படும். தற்காலிக பணியாளர்கள் அவுட்சோர்சிங் மூலம் இனிமேல் தேர்வு செய்யப்பட மாட்டார்கள். மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சென்னை தலைமை செயலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் மத்திய பிரதேச சுகாதார அமைச்சர் விஸ்வாஷ் கைலாஷ் சாரங் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சுப்பிரமணியன், தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை நெருங்கி வருகிறது. கோவை, சேலம், திருப்பூர் 117 மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்களிடம் ஆலோசனை நடைபெற்றது. 17 லட்சம் தடுப்பூசிகள் தனியார் மருத்துவமனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் 4 லட்சம் தடுப்பூசிகள் மட்டுமே பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. எனவே மீதி உள்ள 13 லட்சம் தடுப்பூசிகள் வாங்கி பொதுமக்களுக்கு செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டவில்லை. இதன் காரணமாக தனியார் மருத்துவமனைகள் CSR திட்டத்தின் கீழ் இலவசமாக தடுப்பூசி வழங்கும் திட்டம் நேற்று கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு இன்னும் 10 கோடி டோஸ் தேவை. 542,000 தடுப்பூசிகள் இன்று மாலை வரவுள்ளது. இதனால் அடுத்த 3 தினங்களுக்கு தடுப்பூசி பற்றாக்குறை இருக்காது. மேலும் 500,000 தடுப்பூசிகள் இந்த மாத இறுதிக்குள் ஒன்றிய அரசு அனுப்புவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஒருவர் கூட ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழக்கவில்லை என தெரிவித்தார். ஒப்பந்த அடிப்படையில் 30,000 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டவர்களின் பணிக்காலம் டிசம்பர் வரை நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதில் தேவைப்படுபவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். இனி தனியார் நிறுவனம் மட்டும் பயன்பெறக்கூடிய வகையில் அவுட்சோர்சிங் முறை செய்யப்பட மாட்டாது என தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் மருத்துவ கல்வித்துறையின் அமைச்சர் மாண்புமிகு விஸ்வாஸ் கைலாஷ் சரங் அவர்கள் மரியாதை நிமித்தமாக இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் நம்மை சந்தித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற நிலை குறித்து கேட்டறிந்தார்கள். மத்திய பிரதேசத்திலும் கொரோனா வெகு விரைவாக குறைந்திருப்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையை சுற்றி பார்த்து சென்னையில் இருக்கிற மருத்துவத்துறையின் கட்டமைப்பை பார்வையிட செல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வகையிலான சந்திப்பு என்பது அவர் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ தடுப்பூசியை பொறுத்தவரை 2 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்று வரை தமிழகத்தில் செலுத்தப்பட்டிருக்கிற தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 1,83,56,631. தனியார் மருத்துவமனைகளில் நேற்று வரை செலுத்தப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 12,87,223. ஆக தமிழக அரசின் சார்பிலும் தமிழகத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனைகளின் சார்பிலும் இதுவரை 1,96,43,859 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தனியார் மருத்துவமனைகளுக்கு என்று ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்கிற 25% தடுப்பூசிகள் ஜூலை மாத கணக்குப்படி 17 லட்சம் தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. இந்த 17 லட்சம் தடுப்பூசிகளில் தமிழகத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனைகள் இதுவரை பயன்படுத்தி இருப்பதென்பது 4 லட்சம் அளவுக்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள். தனியார் அந்த மீதம் இருக்கிற 13 லட்சம் தடுப்பூசிகளை ஜூலை மாதத்திற்கான ஒதுக்கீடான அந்த 13 லட்சம் தடுப்பூசிகளை விரைந்து வாங்கி பொதுமக்களுக்கு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனைகளுடனான கூட்டத்தை நானும் துறையின் செயலாளரும் நேற்றைக்கு நடத்தினோம். 117 மருத்துவமனைகளைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களிடத்தில் பொதுமக்களுக்கு உங்களின் ஒதுக்கீடான அந்த 25% தடுப்பூசிகளை வாங்கி அளித்திட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். இதில் இருக்கிற சங்கடம் என்னவென்றால், அரசின் சார்பில் வழங்கப்படுகிற தடுப்பூசிகளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு இலவசமாக தந்து தமிழக அரசும் அதை இலவசமாக பொதுமக்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை
அவர்கள் விலை கொடுத்து அந்த 25% தடுப்பூசிகளை வாங்கி மக்களுக்கு விற்பனைக்காகத்தான் அதை அளிக்க வேண்டும். அந்த வகையில் 400,000 மட்டுமே தரப்பட்டிருக்கிறது. கோவேக்சினை பொறுத்தவரை தனியார் மருத்துவமனைகளில் 1,410 ரூபாய் என்கின்ற வகையிலேயும் கோவிஷீல்டை பொறுத்தவரை 780 என்கின்ற வகையிலேயும் தந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பொதுமக்கள் பெரிய அளவில் பணம் கொடுத்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டுவதில்லை. எனவேதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தொழில் நிறுவனங்களின் சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக சேவைக்கான அந்த தொகையை இந்த மருத்துவமனைகளோடு இணைத்து தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து தனியார் மருத்துவமனைகளும் சிஎஸ்ஆர் நிதியின் கீழ் இலவசமாக தடுப்பூசிகளை தர வேண்டும் என்கின்ற திட்டத்தை நேற்றைக்கு கோவையில் தொடங்கியிருக்கிறோம். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் இந்த திட்டம் நேற்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு செயல்படுத்திய அந்த சூழலிலேயே 117 மருத்துவமனைகள் கலந்து கொண்டார்கள். அந்த 117 மருத்துவமனைகளில் மருத்துவமனை நிர்வாகங்களும் அங்கே இருக்கிற தொழில் நிர்வாகங்களும் கேள்விப்பட்டு நேரடியாக வந்து 61,45,000 ரூபாய்க்கான காசோலைகளை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் தந்து அந்தந்த மருத்துவமனைகளோடு ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அதே மாதிரியான கூட்டம் சென்னை, வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கிற தனியார் மருத்துவமனைகளுடனான ஒருங்கிணைப்பு கூட்டம் இன்னும் 2 நாட்களில் சென்னையில் நடைபெறவிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தொழில் நிறுவனங்களும் பங்கேற்கவிருக்கிறது. யாரெல்லாம் எந்தெந்த மருத்துவமனையோடு இணைந்து தனியார் மருத்துவமனைகளிலிருந்து இலவசமாக தடுப்பூசி தடுகிற திட்டத்தை இங்கேயும் தொடங்கவிருக்கிறோம். தொடர்ந்து திருச்சி, திருநெல்வேலி போன்ற பல்வேறு இடங்களுக்கும் சென்று தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் சிஎஸ்ஆரின் நிதி பங்களிப்போடு இலவசமாக தனியார் மருத்துவமனைகளிலிருந்து தடுப்பூசிகளை தடுகிற திட்டத்தை செயல்படுத்தவிருக்கிறோம். நேற்றைக்கு கோவையில் தொடங்கியிருக்கிறது. நிச்சயம் இந்த நிதி தந்ததற்கு பிறகு அவர்கள் தடுப்பூசியை கொள்முதல் செய்த தடுப்பூசியை எந்தெந்த பகுதி மக்களுக்கு பயன்படுத்துவது என்கின்ற அந்த நிலையில் அறிவிப்புகளை வெளியிடவிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இன்றைக்கு 2 கோடி அளவில் நெருங்கி கொண்டிருக்கிறோம் தடுப்பூசி போடப்படுவது. நமக்கு ஏறத்தாழ 12 கோடி டோஸ் வேண்டும். 6 கோடி பேர் டபுள் டோஸ் என்கின்ற வகையில் தடுப்பூசி போடப்படுகிற நிலை வருகிற போது 12 கோடி வேண்டும். இன்னமும் 10 கோடி தடுப்பூசிகள் நமக்கு வேண்டும். இந்த நிலையில் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து தன்னார்வலர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சேவை மனப்பான்மையோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல மக்கள் இயக்கம் என்கின்ற வகையில் ஒருங்கிணையும் போது இன்னமும் கூடுதலான தடுப்பூசிகளை தமிழகத்திற்கு தருவதற்கு இந்த புதிய திட்டம் உதவியாக இருக்கும் என்று கருதுகிறோம். இன்று மாலை கூட 3 மணிக்கு ஒன்றிய அரசின் ஒதுக்கீட்டிலிருந்து 542,280 தடுப்பூசிகள் வரவிருக்கிறது. இன்று காலை கையிருப்பு 627,470. இன்று மாலையும் வருகிற போது இன்னும் ஒரு 3 நாட்களுக்கு தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது தமிழகத்திலே இருக்காது. ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட எல்லா மையங்களிலும் தடுப்பூசி செலுத்தும் பணி முறையாக நடைபெற்று கொண்டிருக்கும். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.